ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி. வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம். நான் அடுப்பில் கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 5-6 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்புலாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே தோல் உரித்து 6 பூண்டு புல் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். 5 கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கறதுனால இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட துளியோண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே வந்து புளி நல்லா சாஃப்ட் ஆகிடும், நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, இது கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊட்டி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அப்படியே லைட்டாக பவுடராக அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். பாருங்கள் எந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன்னு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 5-6 கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிடுச்சு. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடல்பருப்புன்றதுனால நீங்கள் கட்டாயம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான கடல்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. தேங்காய்க்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து வறுத்து கூட இந்த சட்னியை செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.